வணக்கம். 9ஆம் வகுப்புல இயல் 3 ஓகேங்களா, நல்லா படிச்சிருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன், வாய்ஸ் கிளியரான்னு சொல்லிடுங்க. ஓகே ஓகே கிளியர். ஓகே, லாஸ்ட் லைவ்ல பாத்தீங்கன்னா 28வது கேள்வி நினைக்கிறேன், சேக்கிலார் அவர்களுடைய காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு அப்படின்றத போடுறதுக்கு வந்து 12ஆம் நூற்றாண்டுன்னு போட்டேன். பட் ஆனால் கிபி 12ஆம் நூற்றாண்டு, நான் கிமுன்றத குறிச்சிட்டேன். ஸோ தப்பு, ஆப்ஷன் வந்து பி தான் சரியான விடை. அதை நான் மென்ஷன் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது டிஎன்பிசிலேயே தப்பு பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க எனக்கு கரெக்ஷன் சொல்லலாம் ஓகேங்களா? ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைனா எனக்கு செப்பரேட்டா டெலிகிராம்ல கூட சென்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆரம்பிச்சிடலாமா? 9ஆம் வகுப்பு இயல் 3 ஓகே, முதல் கேள்வி. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? நல்லா இருக்கு இல்லையா அந்த வரிகள்? எஸ், சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், கலித்தொகை. சூப்பர், ஆப்ஷன் சி. இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளிகள் ஆயர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய ஏறுதழுதல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாருங்க, சரியான பொருளை தேர்ந்தெடு, கோட்டி பொலம், இதுக்கான பொருள் என்ன? ஆப்ஷன் பி தான், கோட்டி அப்படின்னா மன்றம், பொலம் அப்படின்னா பொன். செமங்க. அடுத்த கேள்வி, எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஷ் பல்லு பதிவு செய்துள்ளது. என்ன பல்லு? எஸ், ஆப்ஷன் ஏ தான், கண்ணுடைய அம்மன் பல்லு இல்லையா? வெரி குட். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இலக்கண குறிப்பு தருக, பாங்கறிந்து. எஸ், ஆப்ஷன் பி தான், பாங்கை அறிந்து அப்படின்னு வரணும். சோ ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்த கேள்வி, தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்பவை எவை? தமிழ் மக்களுடைய வாழ்வியல சொல்லக்கூடிய கருவூலங்களா இருக்கிறது ரெண்டு, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அப்ப 1 மற்றும் 2. எஸ், ஆப்ஷன் ஏ தான், வெரி குட். அடுத்த கேள்வி, எருது பொருதார் கல் எம் மாவட்டத்தில் உள்ளது? எருது பொருதார் கல், சூப்பருங்க, சேலம் மாவட்டம் இல்லையா? ஆப்ஷன் ஏ தான். இது வந்து பாத்தீங்கன்னா எருது விளையாடி மரணம் உற்றவனுக்காக ஒரு வந்து இந்த கல் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா. அடுத்தது, இலக்கண குறிப்பு தருக, மாற்று மின், பரப்பு மின், ரெண்டுமே என்ன? எஸ், ஆப்ஷன் பி தான், ஏவல் பன்மை வினைமுற்று அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகேங்களா. மாற்று மின், பரப்பு மின் அப்படின்னாவே அந்த பன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடணும். அடுத்து பாருங்க, ஏறு தழுவுதல் பற்றி கீழ்கண்ட எந்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது? எந்தெந்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது அப்படி கூட கேள்வி கேட்கலாம். சூப்பர், அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான், 1, 3, 4, அதாவது சிலப்பதிகாரம், புறப்பொருள் நண்பா, மாலை, கலித்தொகை, இது எல்லாத்துலயும் கூறப்பட்டிருக்கு. பரணி கிடையாது, பல்லு அப்படின்றதுல இலக்கியத்துல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா, பரணி கிடையாது. ஓகே, அடுத்த கேள்வி, திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்? எஸ், அவரே தான், தஞ்சை ஞான பிரகாசர், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி,
போர் பற்றிய சித்திரங்கள் எங்குள்ளன? தெரிந்து கொள்வோம் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா. சூப்பருங்க. ஆப்ஷன் ஏ எகிப்து, கிரீட் தீவு. எகிப்துல பாத்தீங்கன்னா பெனிஹாசன் அப்படின்ற சித்திரங்கள்லயும், கிரீட் தீவுல வந்து கினோசஸ் அப்படிங்கிற இடத்துலயும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இலக்கண குறிப்பு தருக. முத்து தாமம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ. வெரி குட். இரண்டாம் வேற்றுமை உருபும், பயனும், உடன் தொக்க தொகையும். அதாவது என்னன்னா முத்தை உடைய தாமம் அப்படின்னு வரணும். ஸோ அப்போ வந்து முத்தை ஐன்றது இங்கே இரண்டாம் வேற்றுமை உருபா இருக்கு இல்லையா, முத்தை உடைய அப்படின்றது உடன் தொக்க தொகையோடய இருக்கிறதா வரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். அடுத்த கேள்வி, காளை போர் குறித்த பெனிஹாசன் சித்திரங்கள் எங்குள்ளன? ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் டிஎன்பிசியில் ஒரு கேள்வியோட தொடர்புடைய இன்னொரு கேள்வியை பின்னாடி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான். அப்போ அந்த 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 இடத்துல உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தப்பான ஆன்சர் ஃபில் பண்ணிடக்கூடாது, பின்னாடி அதுக்கான க்ளூ வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூப்பர். எகிப்து தான் இல்லையா. அடுத்த கேள்வி ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி, காய்குலை கமுகும், வாழையும், வஞ்சியும், பூக்கொடி வள்ளியும், கரும்பும், நடுமேன் இவரிகள் மணிமேகலையின் உள்ளில் இடம்பெற்றுள்ள காதை. அவ்வளவுதான். சூப்பர். விழாவரை காதை அப்படிங்கிறது தான் சரியான விடை. செம. அடுத்த கேள்வி பாருங்க, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்குள்ளது? நமக்குதான் கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஆனா அது எப்படி வந்து கொடுத்துருக்காங்கல்ல, கூரிய கொம்புகள் சிலிர்த்த திமிழ் அதுல வந்து பலர்கள் விரட்டுற மாதிரி. அப்ப நம்மளும் இப்ப ஏதாச்சும் போய் டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சோம்னா பிற்கால சந்ததிகள் பார்த்து பயனடைவாங்க இல்லையா. எஸ் ஆப்ஷன் ஏ நீலகிரி கரிக்கையூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்குழுவின் அல்லாதது எது? ஐம்பெருங்குழுவில் இல்லாதது. சூப்பருங்க. ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ச ப தூசா அப்படின்னா இருக்கா, அசப தூசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சர், சடங்கு விளைவிப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர்னு வரும். இது ரெண்டுத்துலயுமே, அதாவது உங்களுக்கு ஐம்பெரும் குழுவிலையும் சரி எண்பேராய குழுவிலையும் சரி ரெண்டுத்துலயுமே ஒருத்தர் காமனா இருப்பாரு. அவதி யாருன்னு பாத்தீங்கன்னா படைத்தலைவர். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இப்படி கூட கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது? எஸ் ஆன்சர் என்ன? நெருஞ்சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெருஞ்சி பழம். சூப்பர். அடுத்த கேள்வி, நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று செலைப்பவை, மண்டி பாய்பவையாய் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். சூப்பர். அவ்வளவே தான். அதாவது இந்த மாதிரி ஒரு காளையோட காளையை வந்து மருத நிலத்துல போர் வீரர்களுக்கு வந்து ஈக்குவலா வந்து வச்சு சொல்லியிருப்பாங்க, அந்த வரிகள் தான் இது கழித்தொகையில. ஓகேங்களா. சூப்பர். பி த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஓட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அவ்வளவுதாங்க. சூப்பர். மணிமேகலை தான் இல்லையா. பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னாவே நம்ம டக்குன்னு என்ன எங்க போயிடணும், மணிமேகலைக்கு போயிடணும். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் இரு மரங்கள் எவை? திருக்குறள்ல என்னென்ன மரங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அவ்வளவுதாங்க. சூப்பர். ஆப்ஷன் பி பனை மற்றும் மூங்கில். இது ரெண்டுமே பலவித பயன்பாடுக்கு வந்து பயன்படுத்துவோம், அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஷில் உள்ளது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை. எஸ் ஆப்ஷன் பி தான், மதுரை கள்ளூத்து மேட்டுப்பட்டி.
ஓகேங்களா, கள்ளுத்து மேட்டுப்பட்டி, இது வந்து உசிலம்பட்டி பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, மணிமேகலையின் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது? இது ரொம்ப முக்கியங்க. எத்தனை நாள்? நம்ம பிப்ரவரியில எத்தனை நாளோ அத்தனை நாள் தான், லீப் இயரை தவிர்த்து. ஓகேங்களா, ஆப்ஷன் பி 28 தான். சூப்பர். அடுத்த கேள்வி, திமிழுடன் கூடிய காளை ஓவியம் உள்ள இடம், திமிழுடன் கூடிய காளை ஓவியம், ஆப்ஷன் சி தான், தேனி. ஓகேங்களா, தேனி, சித்திரக்கல் புடவி, சாரி சித்திரக்கல் புடவில்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி சித்திரக்கல் புடவு அப்படின்னு கூட இருக்கலாம். இது வந்து எந்த இது ஊர் பக்கத்துலன்னு சொல்லியிருப்பாங்க, மயிலாடும் பாறை பக்கத்துலன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? முதன் முதல்ல உரை எழுதியவர் யார் வந்து திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதினாங்க? எஸ், ஆப்ஷன் ஏ, மனக்குடவர். மனசை வச்சுதான் உரை எழுத முடியும். ஓகேங்களா, மனசு வச்சாதான் உரை எழுத முடியும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, சரியான பொருளை தேர்ந்தெடு, செற்றம் கலாம். நமக்கு செற்றம்ன்றத கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? எஸ், ஆப்ஷன் பி, செற்றம் அப்படின்னா சினம், கலாம் அப்படின்னா போர். நமக்கு அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க அவங்க வந்து ஆள் தான் அமைதி, ஆனா அவங்க பேருக்கு அர்த்தம் என்னன்னா போர்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவை? திருக்குறள்ல இடம்பெறக்கூடிய இரு மலர்கள், சூப்பர், அனிச்சமும் குவளையும் இல்லையா, ஆப்ஷன் சி தான், வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க, ஏறுதழுவுதல் குறித்து, கிரீட் தீவில் உள்ள கிரனோஸ், எஸ் கிரீட் தீவில் கினோசஸ் அப்படின்ற இடத்துல, அதுக்கப்புறம் எருதார் பொறுதல்கள் வந்து சேலம் மாவட்டம், தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை பக்கத்துல தான் சித்தர்கள் புடவு. ஓகேங்களா, எல்லாமே சரியானது தான், ஆப்ஷன் பி, வெரி குட், சூப்பருங்க. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரீக மக்கள் தெய்வமாக வழிபட்ட விலங்கு, சூப்பர், அவ்வளவுதாங்க. சோ வந்து அகலாய்வுல தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, காலை தான் சொல்றாங்க, ஆப்ஷன் டி, சூப்பர். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா, சரியான இணையை தேர்ந்தெடு, சரியான இணையை தேர்ந்தெடு, அவ்வளவுதாங்க, சூப்பர், அனைத்தும் சரியா, அனைத்தும் சரின்னு போட்டது தப்பு, சோ ஆப்ஷன் டி தான், சோ ஆப்ஷன் டி போட்டவங்க கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா, பசுமண் கலந்து நீர் பெய்திரியற்று. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா, சுட்ட மண்கலத்தில் நீரூற்று வைப்பதை போலன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கிடையாது, திருக்குறள் இருக்கக்கூடிய பொருள். சோ இதுல சுடாத மண்கலத்துல நீரூற்று வைப்பதை போன்ற அப்படின்றதான் அர்த்தம். சோ ஒரே ஒரு வார்த்தையில இங்க ட்விஸ்ட் இருக்கும், சோ கவனிச்சு பார்க்கணும், மத்ததெல்லாம் சரியானதுதான். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, சிந்துவெளி அவளாய்வில் கிடைத்த மாடு தழுவும் கல் சாரி மாடு தழுவும் கல்முத்திரை தமிழர்களின் பண்பாடான ஏறுதழுவதை குறிப்பதாக கூறியவர் யார்? அங்க கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கல்லு, சோ இத இந்த ஏறுதழுவதெல்லாம் குறிக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னது அவரே தான், ஆப்ஷன் பி, ஐராவதம் மகாதேவன் அவர்கள். நமக்கு தெரியும் அவளா இவ்வளவு நிறைய பண்ணிருக்காரு இல்லையா. அடுத்த கேள்வி பாருங்க, சரியான பொருளை தேர்ந்தெடு, குழி, தோம். இது நீங்க படிக்கும் போது ஒவ்வொருத்தர கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தராச்சும் நினைச்சிருப்பீங்க, இல்ல ஒருத்தரையாச்சும் தோணிருக்கும், தோம் அப்படின்னா குற்றம், அப்ப தோம் 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 அப்படின்னா குற்றம் குற்றம் குற்றம்னு வருமா அந்த பாட்டுல அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா, யோசிச்சீங்கன்னா தான் கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் அஸ்பிரண்டா இருப்பீங்க. சரி ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான், ஒன்று கூடி அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம், சோ குற்றம் அப்படின்னா தோம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி,
பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்ற அடிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? சோ என்ன நூல் இடம்பெற்றிருக்கு? அவ்வளவேதான், கம்பராமாயணம், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் ஏறு தழுவுதலின் வேறு பெயர்கள் யாவை? இதுல எதெல்லாம் வந்து ஏறு தழுவுதலுக்கு இன்னொரு பெயரா சொல்லலாம்? இன்னைக்கும் இப்படி எல்லா பெயர்களாலையும் பல ஊர்கள் அழைக்கப்பட்டு தான் இருக்கு இல்லையா? அவ்வளவுதாங்க, சூப்பர். ஆப்ஷன் ஏ தான், அனைத்துமே சரிதான். மாடு பிடித்தல், மாடு விடுதல், ஏறு விடுதல், ஏறு தழுவுதல், மாடு அணைதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டுன்னு நிறைய பேர்கள் இருக்கு. சோ எல்லாமே சரிதான், ஓகேங்களா? அடுத்த இதுக்கு போடலாமா? அடுத்த கேள்வி, சரியான பொருளை தேர்ந்தெடு. பாருங்க, சமய கணக்கர், படைமாக்கள், இதோடைய சரியான பொருள். சூப்பர், ஆப்ஷன் பி, சமய தத்துவவாதிகள், பழமொழி பேசும் மக்கள், ஓகேங்களா? சமய தத்துவவாதிகள்ன்றவங்க சமய கணக்கர், பாடை மக்கள் அப்படிங்கிறது பழமொழி பேசுற மக்கள். சூப்பர், ஆப்ஷன் பி தான். அடுத்த கேள்வி, சல்லிக்கட்டு என்னும் சொல்லில் சல்லி என்பது எதனை குறிக்கும்? சல்லிக்கட்டுல சல்லிங்கிறது எதை குறிக்கும்? சூப்பர், கழுத்துல கட்டக்கூடிய வளையம். அதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்கிற நாணயங்கள்லாம் வந்து நிறைய ஒரே இதுல வந்து கட்டி விடுவாங்களாம், சேர்த்து வச்சு. அத காலை அடக்குறவங்க அந்த பொட்டலத்தை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சோ அதுக்கு அதுக்கு பேர் தான் சல்லி. அந்த சல்லி சல்லியா இருக்கிற நாணயங்களை வந்து கட்டி விடுறதுனாலதான் அதுக்கு பேரு சல்லிக்கட்டு. அடுத்த கேள்வி, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே, சாரி அரியேனையே, இந்த அடிகள் எந்த நூல் இடம்பெற்றுள்ளன? எஸ் அவ்வளவுதான், திருவாசகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா? ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. கடைபிடித்தல், 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 இந்த இப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இப்ப எடுத்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்றது வேறுபாடு இருக்கு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புக் பேக்ல வேறுபடுத்தி காட்டுற மாதிரி ஒரு நாலஞ்சு இது கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் கடைபிடித்தல். இது இந்த கடைபிடித்தல் அப்படின்னா கடையை பிடித்தல் அர்த்தம். கடைபிடித்தல் அப்படின்ற இப்பு வந்துச்சுன்னா பின்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம், இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கும். சோ இதுதான் ரெண்டுமே தவறு, ஓகேங்களா? அடுத்து, திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ரொம்ப காலமா டிஎன்பிசில கேட்ட கேள்வி. எஸ் ஆப்ஷன் பி தான், 18-12, நம்ம யோசிக்காம போட்டுருவோம் இல்லையா? அடுத்த கேள்வி, இந்திர விழாவின் நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமையும் மணிமேகலையில் உள்ள காதை. சோ விழாவின் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டோம், அப்ப என்ன காதையா தான் இருக்க முடியும்? எஸ் ஆப்ஷன் சி, விழாவரை காதை அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ஏறு தழுவுதல் விளையாட்டில் மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள துணி முடிப்பில் டேஷ் இருக்கும். என்ன உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு நானே ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ தான், சல்லி நாணயங்கள் இல்லையா, அதான் சல்லிக்கட்டு, இப்பதான் சொன்னோம். அடுத்து பாருங்க, தீரா இடுமை தருவது எது? இது வந்து ஒரு புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க இந்த கேள்வி, ஒரு தேர்வுல கேட்ட கேள்வி, கவனிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையே, கவனிச்சிருக்கீங்களே. சூப்பர், ஆப்ஷன் ஏ, ஆராயாமை ஐயப்படுதல், வெரி குட். அடுத்த கேள்வி, மிடுக்கும் தோற்றத்திற்கும் ஏறுதழுவதற்கும் பெயர் பெற்றவை எவை? எந்த வகை மாடு?
சோ நமக்கே தெரியும் இதுல நம்ம புத்தகத்துல பார்க்கலாடியும் அடிச்சிருப்போம். ஆப்ஷன் பி தான் காங்கேயம் இல்லையா? வெரி குட். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. ஒரு நிமிஷம், சோ ஆன்சர் சாரி க்வெஸ்சன் வாசிங்க. கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடங்கள்ல தவறானது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு மட்டும் படிச்சுக்கணும், வல்லினம் மிகவும் இடத்த படிச்சுக்கணும் இல்லைன்னா வல்லினம் மிகா இடத்த படிச்சுக்கணும், ரெண்டுத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. ஏதாவது ஒன்று தெளிவாக இருந்தீங்கன்னா இதில் மட்டும்தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் வராதுன்றதில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதனால ஏதாவது ஒன்று மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வல்லினம் மிகவும் இடம் படிச்சுக்கிறது நல்லது, அது ரைமிங்கோடு வரும். அந்த இந்த அப்படி இப்படி எப்படி அந்த மாதிரி ஒரு அப்புறம் என்ன எட்டு பத்து இந்த மாதிரியான ஒரு ரைமிங்கோடு வர மாதிரி இருக்கும். அதனால் அதை நீங்கள் படிச்சுக்கிறது. எஸ், ஸோ இது எதுவுமே கிடையாது, எல்லாமே சரிதான், ஓகேங்களா? எல்லாமே சரிதான். அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் இந்திர விழா பற்றி கூறும் நூல்கள் எவை? இந்திர விழா பற்றி கூறும் நூல்கள் எவை? இந்திர விழா பற்றி என்னென்ன நூல்கள் சொல்லுது? எஸ் ஆப்ஷன் சீதா இல்லையா, ரெண்டு மற்றும் மூணு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லும், ஓகேங்களா? அடுத்தது, காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது? காளை சண்டை தான் அங்க தேசிய விளையாட்டு. இது பேசிக்காவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவ்வளவுதான், சூப்பர். ஆப்ஷன் ஏ ஸ்பெயின் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் என அழைக்கப்படுவது என் நூல்? உலக பனுவல் இல்லையா, கண்டிப்பா அந்த பேர் இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆப்ஷன் சி திருக்குறள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திர விழா கீழ்கண்ட எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது? அதிகமா தொடர்புடைய நகரம், எஸ் ஆப்ஷன் பி தான் இல்லையா, புகார். வெரி குட். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். சோ இதுல எது தவறானது? ஏ என்ற வினா எடுத்துக்கு பின்னாடி, எந்த என்ற வினா சொல்லுக்கு பின்னாடி? அவ்வளவுதான், சூப்பர். ஆப்ஷன் சி தான், மென்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணரும் போதுன்றது தப்பு. அப்ப அங்க என்ன வரணும்? பன் தொடர் அப்படின்னு வரணும், அது மென் தொடர் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கிறதுனால இது தவறு, ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற அடிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? சூப்பர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான் சரி, ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் கண்டெடுக்கப்பட்ட காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த சேரர்கால நாணயங்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை? ஸோ இது வந்து கீமு கீப்பிங்கிறதுல கவனமா இருக்கணுங்க, லாஸ்ட் தடவை அதில் தான் தப்பா இருந்துச்சு. சூப்பர், அவ்வளவே தான், கீமு தான் ஆப்ஷன் ஏ, கிமு ஒன்று, ஓகேங்களா? கிமு ஒன்றுன்றதா சரி. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? எருது கட்டி எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடைய விளையாட்டு? ஒரு ஆவரேஜ் தான் அதுலயும் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் அதே சொன்னா போதுமானது. எஸ் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்புன்றதான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அக்யூரேட்டா சொல்ல முடியாது, சூப்பர். அடுத்து பாருங்க, திருக்குறள் டேஷ் வகை நூல்களில் ஒன்று. திருக்குறள் அதேதான், ஆப்ஷன் பி 15 கீழ்கணக்கு, நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்விதான். அடுத்து பாருங்க, ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் இது? ஆ
அரசியலில் உள்ள முதுமக்கள் தாழிகள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? சூப்பர், 19-14 தான், ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா? வெரி குட். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் தவறான தொடரை தேர்ந்தெடு. இதுல எது தவறா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா தான் இது இதுக்கு வந்து இது எது தவறானது அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? இப்படியே கேள்வி கேட்பாங்க, வெறும் பிளெயினாக இது தவறான தொடர், அப்போ இதில் என்ன இருக்குன்றதை நம்மளே தான் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஏன்னா இதில் வந்து இருக்கிறதுனால, இதில் வந்து வல்லின மிகும் இடம் மட்டும் தான் கொடுத்துருக்கனால கண்டுபிடிச்சிருப்பீங்க. வல்லினம் மிகும் நீ மிகா அப்படின்ற மாதிரி தான், இதில் மிகும் இடங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அதில் என்ன தவறு அப்படின்றத பார்க்கணும். எஸ் சூப்பர், ஆப்ஷன் ஏ தான். ஏன் ஆப்ஷன் ஏ? முதியவருக்கு கொடு, அதில் முதியவருக்கு கொடு இக்குன்ற இந்த வல்லினம் வந்து இங்க மிகணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கூ அப்படிங்கறது நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சரியான பொருளை தேர்ந்தெடு. வேதிகை தூணம். வேதிகை அப்படிங்கிறது எஸ் ஆப்ஷன் ஏ. வேதிகைனா திண்ணை, தூண் அப்படிங்கிறது தூணம் அப்படிங்கிறது தூண் அப்படின்னு பொருள்படும். சூப்பர். அடுத்த கேள்வி, திருக்குறளில் பெருமையை போற்றும் பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ் நல்லா தெரிஞ்சதுதான். ஆப்ஷன் சி, திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? திருக்குறள் மாலைன்னு போட்டு போறீங்க, திருவள்ளுவ மாலை. அடுத்தது, ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? ரோமானிய மட்பாண்டங்கள் அரிக்கமேடு தான். எஸ் ஆப்ஷன் சி அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்தது பாருங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய காங்கேய மாடுகள் கீழ்கண்ட எந்த மாநிலத்தவரால் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றன? எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம். ஆப்ஷன் சூப்பருங்க, இந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களா? ஆப்ஷன் சி தான், கேரளா, கர்நாடகம், ஆந்திரா, இது மூணுலையும் விரும்பி வாங்கப்படுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சூப்பர். அடுத்த கேள்வி, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை எந்த மதச்சார்புடையது? மணிமேகலை அப்படிங்கிறது எஸ் ஆப்ஷன் பி தான், பௌத்தம் இல்லையா? வெரி குட். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு எழுதப்பட்ட பழைய உரைகளுள் சிறந்த உரை எது? சிறந்த உரை ஃபர்ஸ்ட் எழுதுனது மணக்குடவர், சிறந்த உரையா இருக்கிறது? அவ்வளவேதான். சூப்பர், பரிமேலழகர் உரை தான் இல்லையா? அடுத்த கேள்வி, வல்லினம் மிகும் இடங்கள்ல தவறானது. இந்த வல்லினம் மிகும் இடங்கள்ல தவறானது இத்தனை கேள்வி கேட்க முடியும்னா பாருங்க, அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஏரியா. சூப்பர், ஆப்ஷன் சி, இரண்டாம் வேற்றுமை தொகையில் அப்படிங்கிறது தான் தப்பு. ஏன் அங்க இரண்டாம் வேற்றுமை தொகைன்றது தப்பு? மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மிகும், அதாவது ஆஇ சுற்றெழுத்துகளுக்கு பின் மிகும், அந்த இந்த அப்படின்றதெல்லாம் வந்து மிகும், அதுக்கப்புறம் கூ அப்படின்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படுற இடத்துல வந்து மிகும், அப்போ இதுதான் தப்பு. ஓகே, அடுத்தது பாருங்க, தமிழகத்தில் ரோமானியர்களின் பழங்காசுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம். பழங்காசுகள் எஸ் காசு கேட்டால் எல்லாரும் கோவப்படுறாங்கப்பா, அதுவும் பழைய காசு கேட்டாதான்ப்பா கோவப்படுறாங்க. எஸ் ஆப்ஷன் ஏ கோவை. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்ட மணிமேகலை குறித்த கூற்றுகள்ல தவறானது எது? இதுல எது தப்புன்னு சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, ஆப்ஷன் டி தான். வெரி குட். கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தை மணிமேகலை தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க, மணிமேகலையை தான் சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்த கேள்வி, டேஷ் என்ற இடத்தில் இந்தியாவின் முதல் கள்ளாயுதம் கண்டெடுக்கப்பட்டது.
அவ்வளவுதான். ஆப்ஷன் பி, சென்னையில பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. சூப்பர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவர்களுள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார்? இதுல யாரெல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க? நச்சர், மல்லர், காளிங்கர், தாமத்தர், தர்ம. எஸ் சூப்பர். அனைவரும் ஓகேங்களா? அனைத்துமே இதுக்கு விடையா வரும். வெரி குட். அடுத்த கேள்வி, வல்லினம் மிகுந்து வருதல் டேஷ் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். யோசிச்சு பாத்தீங்கன்னாவே, ஜஸ்ட் உட்காந்து பொறுமையா யோசிச்சிங்கனாவே இதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். விகார புணர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஆன்சர் வந்துடும். எஸ் சூப்பருங்க. வல்லினம் மிகுந்து வருதல், அப்ப அங்க ஒரு புதுசா ஒரு எழுது தோன்றுது, அதனால அது தோன்றல் விகார புணர்ச்சி ஓகேங்களா? சம. அடுத்த கேள்வி, மணிமேகலையில் உள்ள காணிகளின் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை காதைகள் இருக்கும்? ஆப்ஷன் பி, 30 காதைகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா? வெரி குட். அடுத்தது, 1863 ஆண்டு டேஷ் என்பவர் சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார். ஸோ அந்த பல்லாவரம்னு சொல்லும் போது இவரோட பேர் சொல்ல வந்தேன், ஆஹா அப்படின்னு கேள்வி இருக்கு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க, ஸோ யார் அந்த கற்கருவியை கண்டுபிடிச்சது? 63 சொல்லியாச்சு, பல்லாவரம்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அவ்வளவுதான். சூப்பர். ஆப்ஷன் சி, ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் ஓகேங்களா? அடுத்த கேள்வி, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, இந்த குறள்ல என்ன அணி பயின்று வருது? எஸ் ஆப்ஷன் டி, அதாவது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாமா, காங்கேயம் மாடுகள் பிறக்கும் போது எந்த நேரத்தில் இருக்கும், 6 வளர்ந்ததுக்கு அப்புறமா எந்த நேரத்தில் மாறிடும்? பிறக்கும் போது சிவப்பு நிறத்துல தான் இருக்கும், ஆப்ஷன் பி தான். அதுக்கப்புறமா சாம்பல் நிறத்துல மாறிடும். வெரி குட். அடுத்த கேள்வி, மணிமேகலையின் முதல் காதையாக அமைய பெற்றது எது? எடுத்தோடனேயே மணிமேகலை, அதாவது எடுத்தோடனேயே மணி வருது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், மணினா பணம், பணம் வருது அப்படின்னாவே அது விழாதான் இல்லையா? ஆப்ஷன் சி, விழாவரை காதை தான் ஓகேங்களா? அடுத்தது, அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார்? அவரே தான். ஆப்ஷன் ஏ, பாவேந்தர், பாரதிதாசன் அவர்கள் தான் அறிவை விரிவு செய் அப்படின்னு சொன்னது. அடுத்த கேள்வி, மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார்? இதெல்லாம் ஒரு கேள்வியா, அவ்வளோ பேசிக்க கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கலாம். எந்த பாயிண்ட்ஸையும் மிஸ் ஆகாமல் கேட்கணுங்கிறதுக்காக தான், எளிமையான கேள்வி தான், டக்குன்னு சொல்லிடுவீங்க. எஸ் தான் சொல்லிட்டீங்களே. ஆப்ஷன் பி, சீத்தலை சதனார் அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா? அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் விகார புணர்ச்சியின் வகைகள் யாவை? ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் பி தான், தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற மூணு வகை தான் ஓகேங்களா? வெரி குட். அடுத்தது, மிக்கவை செய்தாரை தாம் தம் மிகுதியான் வென்றுவிடல் தகுதியான், இந்த வரிசையை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி சீராக்கணும். இந்த மாதிரி கூட கேள்வி கேட்பாங்க, திருக்குறளை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அதை ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம திருக்குறள் தெரிஞ்சால் தான் ஆர்டர் பண்ண முடியும். அவ்வளோதான். ஆப்ஷன் சி, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் அப்படிங்கிறது தான் சரி. இங்கே பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஈஸி தானே எவ்வளோ தானே அப்படின்னு கரெக்டாக அப்போதைக்குன்னு தான் அங்கே தெரியணும். சரி, அங்கே தெரியும் ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஒன் மினிட். அடுத்த கேள்வி, தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என கருதப்படுவது எது? தமிழக மாட்டினங்களுக்கே தாய் இனம் அப்படின்னு கருதப்படுற அளவுக்கு இது இருந்திருக்கு, இப்போ அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ஆப்ஷன் பி தான், காங்கேயம் அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா? சூப்பர். அடுத்த கேள்வி, கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் தொன்மையான காலத்தை சேர்ந்த பொருட்கள் எக்காலத்தை சார்ந்ததா இருந்துச்சு? கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருட்கள்னு சொன்னாங்க?
எஸ் சூப்பர். 2300 ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான், 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்டவைன்னு சொன்னாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, சீத்தலை சாதனார் குறித்த கூற்றுகளில் சரியானது எது? ஆப்ஷன் சி தான், 1, 3, 4 தான் சரி. 2 ஏன் தப்பு? மதுரையை சேர்ந்த சீத்தலை அப்படின்றது கிடையாது, திருச்சியை சேர்ந்த சீத்தலை அப்படிங்கிற ஊர்ல பிறந்து மதுரையில வாழ்ந்தாங்க, அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை எத்தனை வகையான காலகட்டத்தை சேர்ந்தவையா இருந்துச்சு? எஸ் ஆப்ஷன் பி தான், 3 ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை எந்த இந்த குறள்ல பயின்றிருந்துள்ள அணி? பேசிக்கானதுதான் இல்லையா? ஆப்ஷன் பி, உவமை அணி. இதுல போல அப்படின்றது வெளிப்படையாவே வந்துருச்சு இல்லையா, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவர்களும் சீத்தலை சாதனாரின் சமகாலத்தவர் யார்? ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இல்லையா, அடிகள் நீரே அருளுக, யாட்டதும் யாட்டதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள், நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் இல்லையா, அப்படின்லாம் பேசிக்குவாங்க. அப்ப யாராதான் இருக்கும்? ஆப்ஷன் சி தான், டவுட்டே வேண்டாம், இளங்கோவடிகள் தான். அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய கல்மர படிமம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, சூப்பர், அரியலூர் பெரம்பலூர், வெரி குட். அடுத்தது அரிய பெரும் மரம்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி தான் இல்லையா, தோன்றல் தெடுதல், சாரி தோன்றல் கெடுதல் திரிதல். அடுத்தது பாங்க, கீழடி அகழாய்வில் டேஷ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எஸ் ஆப்ஷன் சி, தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை அழைத்தவர் யார்? அவரே தான், ஆப்ஷன் பி, இளங்கோவடிகள். எல்லாம் ஃப்ரெண்டு தானப்பா, அப்படிதான் பேசிக்குவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, டேஷ் நகருக்கு அருகே கீழடி அமைந்துள்ளது, அதாவது இந்த மாவட்டத்துக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா அது உண்மைதான். ஆனா டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான் ஓகேங்களா, மதுரைக்கு அருகில், பட் ஆனா அது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல தான் வரும். எஸ் மதுரைக்கும் சிவகங்கைக்கும் சென்டர்ல இருக்கும், ஆப்ஷன் டி ஓகேங்களா, மதுரைக்கு அருகே, வெரி குட். அடுத்த கேள்வி, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள்வி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி தான், மணிமேகலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. பாருங்க, தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படிங்கிறது யாருடைய நூல்? ரத்னம் அவர்களுடைய நூல். தொல்லியல் நோக்கில் சங்க காலம் அப்படிங்கிறது காராசன் அவர்களுடையது, மாத்தி கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுமே தவறு தான், ஆப்ஷன் டிங்கிறது தான் சரி ஓகேங்களா, ரெண்டுமே தவறு, அனைத்தும் தவறு. அடுத்து பாருங்க, பட்டம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதே மாதிரி வேற கேள்வி தான் கொடுத்துருந்தேன், இதே கேள்வியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் தான் அதில் வந்து போட்டு இந்த கொஸ்டின் இருந்தது, இது டைரக்டாகவே இருக்கு. ஸோ சேம் கொஸ்டின் நினைக்க வேண்டாம், அவ்வளோதான், சூப்பர். ஆப்ஷன் பி, மணிமேகலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, டைனோசர்கள் உலாவி திரிந்த தமிழ் மண் என்று எந்த மாவட்டங்கள் அறியப்படுகின்றன? எந்தெந்த மாவட்டங்கள்? அரியலூரும் பெரம்பலூரும் தான் இல்லையா, ஆப்ஷன் சி, அரிய பெரும் டைனோசர் ஓகே. அடுத்து பாருங்க, முறையான தொடர் அமைப்பினை தேர்ந்தெடு, சரியா ஆர்டர் பண்ணியிருக்கிறதா பார்த்து எடுக்கணும்.
ஃபாஸ்ட் பாருங்க. அவ்வளவுதான், ஆப்ஷன் டி தான். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். ஆட்டோ கரெக்டா இருக்கா? அடுத்து பாருங்க, வள்ளெழுத்துக்கள் கச த ப ஆகிய நான்கும் மொழிக்கு டேஷில் வரும். ஆமா, எஸ் ஆப்ஷன் ஏ முதல்ல வரும். அடுத்து பாருங்க, கம்பராமாயணத்துல கீழ்கண்ட எந்த காண்டத்தில் பட்டிமண்டபம் என்ற சொல் பயின்று வருகின்றது? எந்த காண்டத்துலன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் டி தான், பாலகாண்டம் நகரப்படம். ஓகேங்களா, வெரி குட். அடுத்தது, ஐம்பெருங்குழு என்பேராயம் என்ற சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஐம்பெருங்குழு என்பேராயம், இது ஐம்பெருங்குழுல அஞ்சு அஞ்சு பேரோட இது இருக்கும், என்பேராயத்துல எட்டு பேர் இருப்பாங்க. அப்போ இது என்னதான் சுருக்கி சொல்லியிருக்காங்க, இதுக்கு பேரு தொகை சொற்கள். ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஐந்தினை அப்படின்னா சொல்றோம்ல, மூவினம், இதெல்லாமே தொகை சொற்கள் தான் வரும். அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு. பண்பாட்டு குறியீடு, புடைப்பு சிற்பம். சூப்பர். பண்பாட்டு குறியீடு அப்படின்றது கல்ச்சர் சிம்பிள் அப்படின்னு வரணும், இங்க எம்போஸ்ட் சிம்பிள்னு கொடுத்துருக்கு. புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது எம்போஸ்ட் ஸ்கல்ச்சர்னு வரணும், இதுவும் மாறி இருக்கு. அப்ப அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணை எது? ஸோ பதில் பார்த்தீங்கன்னா, ஏறுகொள்ளா எருது கட்டி, அதுக்கப்புறம் திருவாரூர்ல தான் கறிக்கையூர் இருக்கு அப்படின்னா அதுதான் தப்பு இல்லையா. ஆச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றமம், பட்டிமன்றம்னா பட்டிமண்டபம் தான், இதுல எது தப்பு? திருவாரூர் கறிக்கையூர் அப்படிங்கறதான் தப்பு. ஏன், கறிக்கையூர் எங்க இருக்கு? கோத்தகிரியில, அதாவது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பிரித்தெழுதுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது வந்து ஒரு புக் பேக்ல கேட்டிருக்காங்க, ஒரு படிச்சலையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏ கண்டு கூட்டல், எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு வரணும். சம சூப்பர். நம்ம ஒரு இன்னும் ஒரு நாலு க்வெஸ்சன் இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்க, தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் தமிழர் சார்பு, இந்த இதெல்லாம் எழுதுனது யாரு? மேட்ச் பண்ணுங்க. ஸோ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிறது யாருடைய நூல்? ராசமாணிக்கனார் அவர்களுடையதா? இல்ல. சோ யாரோடது? அவரே தான், தட்சிணாமூர்த்தி அவர்களுடையது. ஓகேங்களா, தட்சிணாமூர்த்தி. இது நம்ம ஹைலைட் பண்ண வேண்டாம், எப்படியும் பாத்துக்கோங்க. சோ நாகரிகம் வரலாறுன்றது பண்பாடுன்றது தட்சிணாமூர்த்தியோடது. சோ ஆன்சர் நீங்க போடுறது கரெக்ட் தான். சோ ஆப்ஷன் டி தான், அனைத்தும் தவறு தான். ஓகேங்களா. சோ வந்து தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது மா ராசமாணிக்கனார் இவர்களுடையது. தமிழர் சால்பு அப்படிங்கிறது வித்யானந்தன் அவர்களுடையது. ஓகேங்களா, சோ ராஜன் கிடையாது, எல்லாமே தவறு தான். ஓகே, அடுத்த கேள்வி, அகழாய்வு. சோ இதோடைய பொறுத்துங்க மேட்சஸ். சோ இது பாத்தீங்கன்னா அகழாய்வு அப்படிங்கிறது எக்ஸ்கவேஷன். ஓகேங்களா, சோ இது வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி நான் காட்டுறேன். அகழாய்வு அப்படின்றது எக்ஸ்கவேஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிக்ராஃபியா, அதுக்கப்புறமா நடுகல் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்டோன், பொறிப்பு அப்படின்றது இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வெரி குட், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன, இது எவ்வகை தொடர்?
எஸ் அவ்வளவுதான். இதுல ஒற்றையர் அப்படின்னு இல்லாம தூதர்னு கூட கொடுத்திருப்பாங்க சில புத்தகத்துல. யானை வீரர் அப்படிங்கிறது தான் இங்க விடை, அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா, சூப்பர். அவ்வளவுதான், சூப்பரா வாங்கி முடிச்சிட்டோம். 100 க்வெஸ்சன். சோ சதத்துல எத்தனை க்வெஸ்சன் நீங்க போட்டிருக்கீங்க? சோ 95க்கு மேல நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட நீங்க லைக் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி எத்தனை பேர் வந்து நீங்க இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, முடிச்சுக்கலாமா? Okay, super. Thank you. Thank you so much.